அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை ஆரம்பமாக நானும் உங்களுக்கு நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து, மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து, மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் மரணத்தை நினைவுறுத்துகின்ற திருக்குறானுடைய வசனங்கள், இரவில் தூங்கச் செல்வது கூட நமக்கு ஒரு மரணமாக அமையலாம், அப்படி உறங்குகிற நாம் எப்படிப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும், நோயின் மூலம் மரணத்தை தழுவுகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருந்தாலும், அந்த நோய் நொடிகள் நமக்கு வரும் பொழுது எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையோடு எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றியும், அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அல்லாஹு தஆலா அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஒவ்வொரு வகையான மரணங்களை அல்லாஹ் விதித்திருப்பான், அந்த மரணங்களுடைய வகைகள் எல்லாம் எவை, எப்படிப்பட்ட மரணம் அல்லாஹினுடைய கோபத்தை பெற்றுத்தருகிற மரணம், எப்படிப்பட்ட மரணம் சஹீதுகளுடைய அந்தஸ்தை பெற்றுத்தருகிற மரணம் என்பது வரை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதில் இன்றைக்கு மரணத்தை நெருங்குகிற மனிதர்கள்
இன்னும் ஒரு சில நாட்கள் தான் அவர்கள் வாழ்வார்கள் என்பது அவர்களுடைய வயோதிக பருவத்தை வைத்தோ, நோயை வைத்தோ, பலகீனத்தை வைத்தோ நாமெல்லாம் முடிவு செய்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட மரணப்படுக்கையில் கிடக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில கடமைகளும் வழிமுறைகளும் ஒழுக்கங்களும் நெறிமுறைகளும் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்பானவர்களே, பொதுவாகவே ஒரு முஸ்லீமுடைய கடமை என்னவென்றால், நாம் எப்பொழுதும் மரணிக்கக்கூடியவர்கள் என்பது நம்முடைய நிலைப்பாடு. ஆகவே இந்த உலகத்தில் நம்முடைய பொருளாதாரங்களை கொண்டு யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நாம் நாடினால், பள்ளி வாயில்களுக்கோ மருத்துவ உதவியின் பெயராலோ ஏதாவது ஒரு பொருளாதார உதவி, மேமிச்சமாக நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு ஏதாவது தான தர்மங்கள், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று பொதுவாக ஒரு முஸ்லீம் முடிவு செய்தால் அதை உடனடியாக கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டாலோ பிறகு கொடுப்பதாக அவர் தீர்மானித்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை விசுவாசிகளுக்கு சொல்லியிருக்கிற கடமை என்னவென்றால், நான் இன்னாருக்கு இந்த வகைக்காக இத்துணை ரூபாய் கொடுப்பதாக தீர்மானித்துள்ளேன் என்று எழுதி, அதை ஒரு வசியத்தாக எழுதி, இரண்டு சாட்சியங்களை கொண்டு முன்னிறுத்தி எழுதி, அதை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று இறை விசுவாசிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? பள்ளிவாசலுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம் என்று நீங்கள் நியத்து வைத்தீர்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கொடுப்போம், 4 நாள் பொறுத்து 3 நாள் பொறுத்து கொடுப்போம் என்று நியத்து வைத்து விட்டீர்கள். இப்படி எழுதாமல் நீங்கள் மரணித்தால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு சொத்து பிரிப்பார்களா இல்லையா? இந்த மரண சாசனம் இருந்தால் அந்த மரண சாசனத்துக்குண்டான தொகையை விட்டுவிட்டு தான் சொத்துக்களை பிரிப்பார்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய எண்ணம் நிறைவேறாது, சொத்துக்கள் வாரிசுகளுக்கு போய் சென்றுவிடும், மறுமையில் நீங்கள் சொர்க்கம் செல்லுவது அது ஒரு தடையாக கூட அமைந்துவிடும். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை விசுவாசிகளுக்கு பொதுவாக வசியத்து எழுதுகிற பண்பாட்டை, ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நபிமொழியை பாருங்கள், புகாரியில் 2738வது நபிமொழி, முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3074வது நபிமொழி. இந்த நபிமொழிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடம் மேமிச்சமான பொருளாதாரம் இருந்து அதை நீங்கள் வசியத்து செய்யத்தக்கதாக இருந்தால், வசியத்து செய்திருந்தால் அதிகபட்சம் நீங்கள் 1 நாள் எழுதாமல் இருக்கலாம், இன்னும் அதிகபட்சம் 2 இரவை நீங்கள் தாட்டலாம், 3வது இரவை கடப்பது மூமின்களுக்கு அழகல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதிகபட்சம் 2 இரவு. சனிக்கிழமை கொடுப்பதாக நியத்து வைத்தால் இன்றைக்கு திங்கட்கிழமை, இன்று இரவு உங்களுக்கு விதிவிலக்குண்டு, நாளை செவ்வாய் இரவும் விதிவிலக்குண்டு, புதன்கிழமை கண்டிப்பாக நீங்கள் எழுதியாக வேண்டும், 2 இரவை நீங்கள் கடக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அந்த கிதாபுகளிலே நீங்கள் பார்க்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல நான் கேட்டேனோ அன்றிலிருந்து நான் என்னுடைய வசியத்தை தினசரி எழுதி நான் பாதுகாக்கக்கூடியவனாக இருந்தேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற செய்தி அதே முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். அப்படியான நண்பர்களே, இது இறை விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட பொதுவான சட்டம். ஆனால் மரணத்தருவாயை நெருங்குகிற அன்பர்கள் கொஞ்சம் கூடுதலாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், இன்னும் ஒரு சில நாட்களில் அவர்கள் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். மரணத்தின் மூலம் உலகத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவினர்களை விட்டு, நண்பர்களை விட்டு மரணத்தின் மூலம் செல்லுகிற
மரண தருவாயை நெருங்கிக் கொண்டிருக்கிற அன்பர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த காரியத்தில் இருக்க வேண்டும். இது முதலாவதாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மரண தருவாயை நெருங்குகிற அன்பர்கள் வசியத்தை அவர்கள் ஏதாவது செய்திருந்தால் எழுதி கொள்வது இறை விசுவாசியுடைய முதலாவது கடமை. சரி, எழுதி கொள்கிறோம் என்கிற பெயரில் அநீதம் இழைக்கலாமா? எழுதி கொள்கிறோம் என்கிற பெயரில் எதை எழுத வேண்டும், யாருக்கு எழுத வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உதாரணத்திற்கு, ஒரு 500,000 ரூபாய் சொத்தோடு நீங்கள் மரணத்தை நெருங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 பிள்ளை ஒரு மனைவி உங்களுக்கு உண்டு. அந்த 2 பிள்ளைக்கு மனைவிக்குமே வசியத்து செய்கிறோம் என்கிற பெயரில் ஒரு 2 லட்சம் ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ எடுத்து மரணத்திற்கு முன்னதாக நீங்கள் எழுதல் கூடாது. காரணம், வாரிசுகளுக்கு வசியத்து கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா உரிமை உள்ள ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய உரிமையை அல்லாஹு தாலா திருக்குறானின் மூலம் வழங்கிவிட்டான். சொத்துரிமை சட்டத்தின் மூலம் நீங்க வசியத்து செய்தாலும் சரி, வசியத்து செய்யாவிட்டாலும் சரி, நீங்கள் மரணித்தால் என்னவாகும்? உங்களுடைய 5 லட்சம் ரூபாயை மனைவி மக்களுக்கு சொத்துரிமை சட்டத்தின் கீழ் பிரித்து கொடுப்பார்களா இல்லையா? அப்படி உரிமையின் அடிப்படையில் கிடைக்கப்படுகிற நபர்களுக்கு, வாரிசுகளுக்கு நீங்கள் வசியத்து செய்தல் கூடாது, அந்த வசியத்து செல்லாது. அந்த வசியத்து செய்யும் பொழுது நமக்கு ஒரு 4-5 பிள்ளைகள் இருந்து ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் பாசம் இருந்து ஏதாவது ஒரு பிள்ளைக்கு முழு சொத்தையும் எழுதலாமா? அதுவும் கூடாது. சொத்துரிமை தகராறுகள் தான் இன்றைக்கு நிறைய கொலைகள் நடக்கிறது. 2-3 தினங்களுக்கு முன்னால் பார்த்தால் ஒரே குடும்பத்தில் 6 பேர் வெட்டி கொலை, சொத்துரிமை தகராறு. இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அரசாங்கத்திற்கோ பள்ளி வாயிலுக்கோ, இருக்கிற சொத்துக்களை எல்லாம் நல்ல காரியத்திற்கோ வாரி மொத்தமாக கொடுக்கவும் இஸ்லாம் சொல்லவில்லை. அதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லது உங்களுக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் கூடுதல் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, வசியத்தின் மூலம் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க இப்படி வசியத்தை செய்றீங்க, அந்த பிள்ளையினுடைய பிள்ளைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறத நீங்க வசியத்து பண்றீங்க. இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? பிள்ளையினுடைய பிள்ளைக்கு கொடுத்தாலும் பிள்ளைக்கு போய் சேரும் என்கிற நோக்கத்தோடு அந்த சொத்துரிமை பிரிக்கும் பொழுது இன்னபிற மக்களுக்கு அநீதம் இழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் அந்த சொத்துரிமையை வசியத்தின் மூலம் பங்கிட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முறைகேடான வசியத். அல்லாஹு தாலா 2வது அத்தியாயத்தின் 182வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபமன் காஃப மின் மூஸின் ஜனஃபன் அவ் இஸ்மன் ஃபஸ்லஹா பைனஹும் ஃபலா இஸ்ம அலைஹி. ஒரு மனிதர் மரணத்தருவாயில் ஏதாவது வசியத்தில் பாவத்தையோ அநீதத்தையோ முறைகேடையோ செய்து அவர் மரணித்தால், 2 சாட்சி வச்சிருப்பாரா இல்லையா, அந்த சாட்சி அந்த வசியத்தை நிறைவேற்றாமல் நியாயம் நீதி நேர்மையோடு அந்த சாட்சி நடப்பது குற்றமில்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்ப வசியத்தை செய்கிறோம் என்கிற பெயரில் அநீதி இழைத்தல் கூடாது வாரிசுகளுக்கு. வசியத்தை செய்கிறோம் என்கிற பெயரில் முறைகேடான வசியத்துகள் செய்தல் கூடாது என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். 3வது, உங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கிறது, 5 லட்சம் ரூபாயில் மரணத்தை நெருங்கிவிட்டீர்கள். உதாரணத்திற்கு ஒரே ஒரு குழந்தை, ஒரு மனைவி, உங்களுடைய குடும்பம், 5 லட்சம் ரூபாயில் நாம் கொஞ்சமெல்லாம் எடுத்து பள்ளி வாயிலுக்கு கொடுத்து, ஒரு புள்ள தானே இருக்கிறார், பள்ளி வாயிலுக்கு கொடுத்து மீதம் நம்முடைய மௌத்துக்கு பிறகு மனைவி மக்கள் எடுத்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கிறதாக இருந்தால் அந்த முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனால் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அதைத்தான் செய்ய முடியும். உதாரணத்திற்கு சஹத் ரலியல்லாஹுடைய ஒரு சம்பவத்தை பாருங்கள். புகாரியில் 1296வது நபிமொழி. சஹத் ரலியல்லாஹு அவர்கள், சஹத் பின் நபி வக்காஸ் மரணத்தருவாயில் கிடக்கிறார், நோய்வாய்ப்பட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்க போகிறார்கள். போகும் பொழுது, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு மகள் தான் உண்டு, எங்கிட்ட நிறைய சொத்துக்கள் உண்டு, 1/3 சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களிடத்திலே தரவா? 1/2 சொத்து. உதாரணத்திற்கு 1 லட்சம் ரூபாய் இருந்தால் 66,000 ரூபாய் 2 சொத்து.
நான் உங்களுக்கு தரவா யார சொல்லல, அல்லாஹ்வுடைய பாதையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது, அது ஹராம் என்றார்கள். அப்படியான ரசூலுல்லாஹ், யார சொல்லல்லாம், மூன்றில் இரண்டு பங்கு வேண்டாம், 50%, பாதி பாதி தரவா யார சொல்லல்லாம், அதுவும் ஹராம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு எவ்வளவு கொடுக்க யார சொல்லல்லாம், மூன்றில் ஒரு பகுதி, 1,00,000 ரூபாய் இருந்தால் 33,000 ரூபாய், மூன்றில் ஒரு பகுதி கொடுப்பத்தான் உங்களுக்கு அனுமதி உண்டே தவிர அதுவும் கூடுதல் தான். சகோதரர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், உம்முடைய வாரிசை பிறரிடம் கையேந்தாமல் தன்னிறைவோடு நீங்கள் விட்டு செல்வதுதான் மிகச்சிறந்த நல்ல காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வசியத்து செய்வதாக இருந்தாலும் கூடுதலாக மூன்றில் ஒரு பகுதி தான் நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் வசியத்து செய்ய முடியுமே தவிர மீதமெல்லாம் உங்களுடைய வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டிய சொத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகளை அப்படிப்பட்ட இறை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இது மரண தருவாயில் இருக்கிற மனிதர்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அடுத்தது பாருங்கள், இப்பொழுது நீங்கள் எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய நிறைய சொத்துக்கள் உங்களுக்கு இருக்கலாம், மரணம் உங்களுக்கு நெருங்கிவிட்டது. அந்த சொத்துக்களின் மூலம் நாம் சொர்க்கம் செல்வதற்கு உண்டான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றில் ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தர்மம் செய்யலாம். ஏன் இந்த மரணத்தருவாயில் உள்ளவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட உபதேசங்களை கொஞ்சம் கூடுதலாக செய்கிறார்கள் என்றால் நீங்கள் அங்கேதான் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் அவனோடு அவனுடைய சொத்து செல்கிறது, அவனுடைய உறவினர்கள் செல்கிறார்கள், ஆனால் அடக்கிய பிறகு அவனுடைய சொத்தும் உறவினரும் திரும்ப வந்து விடுகிறது. உண்டுமா இல்லையா? சொத்துக்கள் யாருக்கு போகிறது? உங்களுடைய சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்முடையது 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 என்று, திடீரென அந்த மவுத்து வரும் பொழுது உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய மக்களுக்கு போய் சேர்கிறது, மனைவிக்கு போய் சேர்கிறது, சொத்து வாரிசுரிமை சட்டத்திற்கு உரிமைப்பட்ட மக்களுக்கு போய் சேர்கிறது. உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் நீங்கள் செய்கிற இபாதத். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்த பிறகு கபருடைய வாழ்விலும் அவனுக்கு தொடர்ந்து நன்மை போய் சேருகிற வகையில் நீங்கள் ஒரு சில முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்ய முடியும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன முன்னேற்பாடு? இப்ப தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்கிறோம், இதெல்லாம் எதற்கு? மறுமையிலே சொர்க்கம் செல்ல. மறுமையில் நாம் எழுந்து நிப்பாட்டப்படுகிற வரை, நாம் மரணித்தாலும் நமக்கு தொடர்ந்து நன்மைகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன முறை? மூன்று காரியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3084வது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் மூன்று காரியம் அவனுக்கு தொடர்ந்து நிரந்தரமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்றார்கள். ஒன்று, நிரந்தரமான தர்மம். உதாரணத்திற்கு பள்ளி வாயில் கட்டுகிற காரியத்திற்கு உதவி செய்கிறீர்கள், அல்லது ஏழை எளிய மக்களுக்கு குடிதண்ணீருக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுக்கிறீர்கள், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 6012வது நபிமொழியிலும் 2320வது நபிமொழியிலையும் பாருங்கள், ஒரு இறை விசுவாசி ஒரு மரத்தை நட்டுவிட்டு மரணித்து விடுகிறார். அந்த மரணம் பூத்து குலுங்கி காய்களை வழங்குகிற பொழுது அந்த மரத்தில் இருக்கிற கனி வர்க்கங்களை மனிதர்கள் உண்கிறார்கள், விலங்கினங்கள் உண்கிறது, பறவை இனங்கள் உண்கிறது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை. அந்த மரத்திற்கு அடியில் ஒரு மனிதன் இழப்பாறுவதற்காக வேண்டி போய் நிழலுக்காக வேண்டி போய் நின்று சுகம் அனுபவித்தாலும் உங்களுக்கு தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவேதான் அந்த மரத்திற்கு அடியில் மக்களுக்கு நிழல் தருகிற மரத்தின் அடியில் சிறுநீர் கழிப்பதை அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அவன் நிரந்தரமாக நீங்கள் செய்கிற உயிரோடு இருக்கும் பொழுது மரணிக்கிற நேரத்தில் பள்ளி வாயிலுக்கோ நல்ல காரியத்திற்கோ நிரந்தரமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, பள்ளிக்கு கொடுத்தால் என்ன நன்மை? தொழுகிற மக்களுக்கு கிடைக்கிற கூலி போல கபரில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்க தொழுத தொழுகை போக அந்த பள்ளியில் தொழுகிற மக்களுடைய கூலி எல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக மறுமை நாள் வரை வந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிரந்தரமான தர்மம். இரண்டாவது,
மக்களுக்கு பயனுள்ள கல்வியை போதித்து நீங்கள் மரணித்தால் மக்களுக்கு பயன்படக்கூடிய குரான் சுன்னாவின் அடிப்படையில் பயனுள்ள மார்க்க விஷயங்களை மக்களுக்கு போதித்து நீங்கள் மரணித்தால் உங்களுடைய உபதேசங்களின் மூலம் பயன்பெற்று திருந்தி நடந்த மனிதர்கள் என்னென்ன இபாதத்துகளை செய்கிறாரோ அந்த இபாதத்துகளின் கூலி உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது, மூன்றாவது, சாலிகான பிள்ளைகளை நீங்கள் பெற்று வளர்த்தியிருந்தால் அந்த பிள்ளைகள் உங்களுக்காக வேண்டி செய்கிற துவா என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவைகளெல்லாம் மரணத்தருவாயில் இருக்கிற மனிதர்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக பேண வேண்டும். நிரந்தரமாக நமக்கு கபிரிலும் மறுமையிலும் நாம் செய்கிற இபாதத்துகள் போக மக்கள் செய்கிற இபாதத்துகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் மக்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளிலும் நமக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் நிரந்தரமான திட்டங்களை ஏற்பாடு செய்து நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க முன்வர வேண்டும் என்பதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பொருளாதாரத்தில் மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்திற்கு செலவு செய்யுங்கள் என்றார்கள். அப்படிப்பட்ட நல்லுள்ளம் படைத்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் அந்த நன்மையான காரியத்தை பேண முன்வர வேண்டும். இது மரணத்தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய முதல் காரியம், வசியத்து செய்தல். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குறானில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், பாருங்கள், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் இவர்களெல்லாம் மரணத்தருவாயில் தன்னுடைய மக்களுக்கு செய்த வசியத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். நமக்கு மக்கள் இருப்பார்கள், மனைவிகள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், அக்கா தங்கைகள் இருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் மரணத்தருவாய் நெருங்குகிற பொழுது நாம் ஒரு சில வசியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், எங்கு பார்த்தாலும் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் நிறைந்த ஒரு ஊரிலே நாம் வாழ்கிறோம். குடும்பங்களில் கூட ஏகத்துவம் சரிதாக இன்றைக்கு போய் செல்லவில்லை. குடும்பங்களில் அனாச்சாரம், இப்படிப்பட்ட குடும்பங்களில் இருக்கிற ஒரு மூத்தவர் அல்லது மார்க்க ஞானமுடையவர் மரணிக்கும் பொழுது அவர் இரண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை அல்லாஹு தஆலா இரண்டாவது அத்தியாயத்தின் 134வது வசனம், 135வது வசனம் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மக்களுக்கு சொல்கிறார்கள், யா புனை, என்னுடைய அருமை மக்களே, இன்னல்லாஹ ஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹு தாலா நமக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை தந்திருக்கிறான், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மரணிக்கக்கூடியவர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வசியத், அல்லாஹு தாலா நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான், அந்த மார்க்கம் இஸ்லாம், அந்த மார்க்கத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகத்தான் மக்களை நீங்கள் மரணிக்க வேண்டும். இஸ்லாத்தை விட்டுவிட்டோ, அற்ப உலகத்திற்காக வேண்டி இஸ்லாமிய நெறிமுறைகளை தூக்கி வீசியோ மரணிக்கின்ற பொழுது இஸ்லாத்திற்கு விரோதமான காரியங்களை செய்து மரணித்தோ, மரணிக்கின்ற பொழுது ஒரு முனாஃபிக்காக, மரணிக்கின்ற பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களாக, மரணிக்கின்ற பொழுது பெரும்பாவம் செய்த நிலையில், மரணிக்கின்ற பொழுது தொடர்ந்து பாவம் செய்து மரணத்தருவாயை அடைகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட மரணம் இல்லாமல் ஃபலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் ஒவ்வொருவரும் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு செய்த வசியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு சுட்டிக்காட்டுகிறான். மேலும் தொடர்ந்து பாருங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு மரண நேரம் நெருங்கும் பொழுது அவரும் சொல்கிறார், இது காலலி பனி, என்னுடைய அருமை மக்களே, மா தஅபுதுன மின் பஅதி, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள், உங்களுடைய ரப்பு யார், உங்களுடைய தௌஹீத் எது, உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்கிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக் இலாஹன் வாஹித் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, இஸ்மாயில் நபி எந்த அல்லாஹுவை பற்றி சொன்னார்களோ அந்த அல்லாஹுவை தான் நாங்கள் பின்பற்றுவோம், நீங்கள் சமாதானமாக இருங்கள் தந்தையே, நாங்கள் அல்லாஹுவை தான் பின்பற்றுவோம், உங்களுக்கு அது குறித்து எந்த கவலையும் வேண்டாம். அல்லாஹுவையோ மார்க்கத்தையோ
இஸ்லாத்தின் அடிப்படையில் மரணிப்பதையோ ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம். நாங்கள் அப்படித்தான் வாழ்வோம் என்று மக்களுடைய பதிலை எதிர்பார்த்து ஒரு இறை விசுவாசி மரணத்தருவாயில் மரணிக்க வேண்டும் என்கிற ஒழுக்க நெறிமுறைகளை அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தருகிறான். நண்பர்களே, நம்முடைய கடமை இதெல்லாம், நம்முடைய கடமை. நபித்தோழர்களை பாருங்கள், நபித்தோழர் ஒருவர் மரணிக்கிறார். மரணிக்கிற நேரத்தில் மக்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன வசியத்தை செய்கிறார்? மக்களே, நம்மெல்லாம் ஒரு அறியாமை காலத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். நம்முடைய என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரும் இஸ்லாத்திற்கு விரோதமான காரியத்தை என்னுடைய மௌத்தினுடைய சடங்கு சம்பிரதாயம் என்கிற பெயரை நீங்கள் செய்யக்கூடாது. மேலும் நான் மரணித்தால் என்னுடைய மரணத்தை விரைவாக கொண்டு சென்று நீங்கள் அடக்குங்கள். தாமதமாக வெளியூரிலிருந்து அண்ணன் வரட்டும், அங்கிருந்து தங்கை வரட்டும் என்பதற்காக 2 நாள் 3 நாள் என்னை போட்டு என்னை சித்திரவதை செய்தாதீர்கள். அல்லாஹு தாலா எனக்கு விதியாக்கியதை உடனே நான் பார்க்க வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும். ஆகவே என்னுடைய மரணத்தை விரைவாக நீங்கள் கொண்டு செல்லுங்கள், தாமதிக்காதீர்கள் என்றும் வசியத்து செய்கிறார். மூன்றாவது என்ன வசியத்து செய்கிறார்? நான் மரணித்தால் என்னுடைய கபரை கட்டி உயர்த்தி தர்காவாக ஆக்காதீர்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரைக்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் இடித்து தரை மட்டமாக்காமல் விடாதீர்கள் என்று உபதேசம் செய்திருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய கபரை நீங்கள் உயர்த்தி கட்டாதீர்கள். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என் மரணத்தின் மரண நேரத்தில் மார்பகத்தில் அடித்து அழுகிற பெண்கள், தலைகளில் அடித்து அழுகிற ஒப்பாரி வைத்து அழுகிற பெண்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்றார்கள். என்னுடைய மரணத்தில் யாரும் அப்படி ஒப்பாரி வைத்து மார்க்கத்திற்கு புறம்பான மடத்தனமான அறியாமைத்தனமான வாசகங்களை சொல்லி அல்லாஹுவை ஏசி ஒப்பாரி வைத்து அழுதல் கூடாது என்று நபித்தோழர்கள் மரண நேரத்தில் தங்களுடைய வாரிசுகளுக்கு செய்த வசியத்து சம்பவங்களை நீங்கள் குரானிலும் பார்க்கலாம், ஹதீஸிலும் பார்க்கலாம். அன்பர்களே, இவையெல்லாம் மரணம் நெருங்குகிற நாம் செய்ய வேண்டிய கடமை. தௌஹீதுக்காக வேண்டி எவ்வளவு போராடுகிறோம், ஏகத்துவத்தை நிலைநாட்ட எவ்வளவு பாடுபடுகிறோம். நாம் மரணித்தால் நம்முடைய வீட்டிலேயே வைத்து நமக்கு 3, 7, 40 என்றெல்லாம் கொண்டாடினால் என்ன நிலைமை உருவாகும்? இதை தடுப்பது நம்முடைய கடமை. ஆகவே இன்றைக்கு ஏகத்துவத்தை பின்பற்றுகிற நாம் எல்லாம் வசியத்தாக வீட்டில் எழுதி வைப்பது நல்லது. என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய மரணத்தின் பெயரால் எந்த வகையான அனாச்சாரங்களும் நடக்கக்கூடாது. என்னுடைய மரணம் சம்பவித்தால் என்னுடைய மரணத்திற்கு இணை வைக்கிற நபர்கள் துள வைக்கல் கூடாது. என்னுடைய மரணத்திற்கு யாரும் ஹத்தம் ஓதவோ யாசீன் ஓதவோ 3, 7, 40 வருடப்பாத்தியா என்கிற பெயரில் அனாச்சாரங்களை நடத்தவோ கூடாது. நான் மரணித்தால் என்னுடைய கபரில் வந்து நின்று கொண்டு மார்க்கத்திற்கு புறம்பான காரணகாரியங்களை செய்வது கூடாது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை எல்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் வசியத்தை செய்வது கட்டாயமா இல்லையா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம், அப்படிப்பட்ட சமூக அமைப்பில் நாம் வாழ்கிறோம். இன்னும் ஏகத்துவம் போய் சேரவில்லை. நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு தெரியாது, சமூகத்திற்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அமைப்பு முறையில் வாழ்கிற நாம் இந்த நபித்தோழர் எப்படிப்பட்ட வழிமுறைகளை பேணினாரோ அந்த வழிமுறைகளோடு நாம் நம்முடைய மரண நேரத்தை கழிக்க வேண்டும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்தரல வேண்டும். இது இரண்டாவது காரியம். முதலாவது காரியம் என்ன? பொருளாதார ரீதியான வசியத், மூன்றில் ஒரு பாகம் நல்ல காரியங்களுக்கு செய்தல் வேண்டும். இரண்டாவது என்ன? நம்முடைய மக்களுக்கு இஸ்லாத்தை ஏகத்துவத்தை வசியத்து செய்து நாம் மரணிக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய குடும்பத்தார்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் வசியத்து செய்ய வேண்டும். நான்காவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்கும் பொழுது, இதுதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்கும் பொழுது அல்லாஹுவை குறித்து சந்தேக எண்ணம் கொண்டு நீங்கள் மரணிக்க கூடாது. அதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? சைத்தானுடைய கடைசி கட்ட தாக்குதல் அங்கே தான் இருக்கும். ரொம்ப கடுமையான தாக்குதல் இருக்கும் சைத்தானுடைய தாக்குதல். அது உலகத்தை விட்டு நீங்கள் பிரிய போகிற கடைசி நேரம்.
அந்த நேரத்தில் சைத்தான் உங்களை மனக்குழப்பத்திற்கு ஆளாக்கினாலோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்றைக்கு நாம் பார்த்தோமா இல்லையா, அல்லாஹுவே மூளை குழம்பி மரணிப்பதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், ரசூலுல்லாஹி நேற்றைக்கு துஆ செய்தாரா இல்லையா? அது அந்த சக்கராத்துடைய அந்த நேரம் வரும்போது பாருங்க, குடும்பத்தை விட்டு போறோம், தொழிலை விட்டு போகிறோம், நண்பர்களை விட்டு போகிறோம், நம்முடைய சமூகத்தை விட்டு போகிறோம், உலகத்தை விட்டு போகிறோம், மக்களுடைய நிலைமை என்னாகுமோ, நம்முடைய அக்காதங்களுடைய நிலைமை என்னாகுமோ, குடும்பத்தாருடைய நிலைமை என்னாகுமோ, இந்த ஒரு பேஜாரில் இந்த ஒரு பதட்டத்தில் அல்லாஹுவை பற்றி மனிதன் அவநம்பிக்கை ஏற்படுத்த வாய்ப்புண்டு. சைத்தான் மிகப்பெரிய தாக்குதல் கொடுப்பான். அந்த நேரத்தில் உங்களை உழுக்காட்டியாச்சும் நீங்கள் நரகந்தான். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணிக்கும் பொழுது அல்லாஹுவை குறித்து தெளிவான நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரெண்டாவது, இந்த மவுத் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும் தெரியுமா? ஒன்று உலகத்தை விட்டு போகிறது, ரெண்டாவது எவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறோம், எவ்வளவு பாவமான காரியம் செஞ்சுருக்கிறோம், அல்லாஹுத்தாலா நம்மளை மன்னிப்பானா, அல்லாஹுத்தாலா நம்மளை தண்டிப்பானா, நம்முடைய நிலைமை என்ன, அல்லாஹுவை பற்றியே ஒரு சந்தேகம். இது இறை விசுவாசிக்கு வரக்கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 12வது அத்தியாயத்தின் 87வது வசனம், சூரத் யூசுப். இந்த வசனத்தில் அல்லாஹுத்தாலா இறை விசுவாசிகள் அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். வலா தை அசு மிர் ரௌஹில்லா, அல்லாஹுவின் அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யயஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கவ்முல் காஃபிரூன், காஃபிரூன் நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழப்பார்கள். இறை விசுவாசிகள் அல்லாஹுனுடைய அருளின் மீது நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுவை பற்றி பூரணமான சந்தோஷத்தோடு அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றி நினைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் பாருங்கள், புகாரியில் 7504வது நபிமொழி, 7505வது நபிமொழி. இந்த ரெண்டு நபிமொழிகளும் பாருங்கள், அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய அடியான் என்னை சந்திக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டால் அவனை சந்திக்க நானும் ஆசைப்படுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அடியான் என்னை பற்றி அவனுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறானோ அதற்கு ஏற்பத்தான் நான் அவனிடத்தில் நடப்பேன். இவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். அல்லாஹுவை குறித்து அவநம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வந்தால் அவன் அவநம்பிக்கைக்குரியவனாகத்தான் மறுமை நாளிலே நம்மிடத்தில் நடப்பான். என்னுடைய இறைவன் நிச்சயம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று உறுதிபட நீங்கள் நம்பினால், என் மீது முழு நம்பிக்கை வைத்தானே என்னுடைய அடியான், அவனை மன்னிக்காமல் இருந்தால் எப்படி, ஆகவே நான் அவனை மன்னித்து விட்டேன். இதுதான் அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு, இதுதான் அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு. உலகத்தில் வாழும் பொழுது ஏதாவது மனிதன் என்கிற அடிப்படையில் சைத்தானுடைய தூண்டுதலினால் பாவங்கள் செய்யும் பொழுது உடனே அந்த பாவத்திலே இருந்து திருந்தி அல்லாஹுவை அஞ்சி வாழ்கிற மக்களாக நாம் இருந்தால் மரண நேரத்தில் மனக்குழப்பம் வராமல் நாம் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்பத்தான் நான் நடப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மரண தருவாயில் நாமெல்லாம் நிற்கும்போது இந்த நபிமொழிகள் நமக்கு ஞாபகம் வரணும், அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம். நமக்கு திடீரென ஒரு சக்கராத்துடைய வேதனை வரும் பொழுது இந்த நபிமொழிகள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரணும். அல்லாஹ் பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கேற்றவாறு தான் அல்லாஹ் நம்மள்கிட்ட நடப்பான். மேலும் 7524 புகாரில் வருகிற நபிமொழியை பாருங்கள். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது அடியான் என்னை நினைவு கூறும் பொழுதும் என்னை பற்றி பேசி அவனுடைய உதடுகள் அசையும் பொழுதும் நான் அவனோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் என்பவன் அப்படிப்பட்ட அளம்பெரும் கருணையுடையவன். அவனை பற்றி அவனுடைய ரஹமத்திலோ அவனுடைய பாவங்களை மன்னிப்பான் என்கிற மன்னிக்கும் தன்மையிலோ நரகத்தில் இருந்து நம்மை நிச்சயம் காப்பான் என்கிற அந்த ஒரு அச்சத்திலோ எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். மரண நேரத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றி தவறான எண்ணம் கொண்ட நிலையில் நாம் நிச்சயம் மரணிக்க கூடாது. அன்பர்களே பாருங்கள், ஒரு நபித்தோழர் சக்கராத்துடைய நேரத்திலே கிடக்கிறார். அவரை பார்ப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்.
போன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார், திருமதி இப்னு மாஜா போன்ற நபிமொழி தொகுப்பில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே இப்பொழுது உம்முடைய மனதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, மனசு இப்ப எப்படி இருக்கு, உன்னுடைய நிலை என்ன என்று கேட்டார்கள். அந்த தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ். என்ன என்று கேட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய அருளை விரும்புகிற நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறேன். என்னுடைய நிலையில் அல்லாஹுவை பற்றி எந்த தவறான எண்ணமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்புகிற நிலையில் தான் யா ரசூலல்லாஹ் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்றார்கள். மேலும், என் பாவத்தை குறித்து நான் அஞ்சுகிறேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவை பற்றி நான் பயப்படுகிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள் தோழர்களே. இந்த இரண்டு எண்ணமும், அதாவது அல்லாஹ்வுடைய அருளின் மீது விருப்பம் வைத்து அல்லாஹுவை பற்றியுள்ள அஞ்சுகிற எண்ணத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யாருடைய உள்ளத்தில் இந்த இரண்டு எண்ணமும் ஒரே நேரத்தில் வந்து சேர்கிறதோ, அவர்களை நிச்சயமாக அல்லாஹு தாலா விரும்புகிறான், கைவிட மாட்டான், அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறான், அவர்களுடைய பயத்தை போக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அவருடைய பயம் என்ன, பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா, நிச்சயம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ்வுடைய கருணை, அன்பு, பாசம் விரும்புகிறார்களா, விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து விட்டேன். இந்த இரண்டு எண்ணமும் உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது யாருடைய உள்ளத்தில் ஒருங்கே பெற்று விடுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சிறப்பு அம்சங்கள் நண்பர்களே, நீங்கெல்லாம் கவனிக்கலாம், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே. சக்கராத்துடைய நேரத்தில் இந்த மாதிரி எண்ணுவதெல்லாம் என்ன ஒரு பெரிய காரியமா தோணலாம், ஆனால் அந்த நிலையில் இருந்து நாம் ஒவ்வொன்றையும் யோசிக்க வேண்டும். அந்த நிலையில் இருக்கும்போது, தன்னால் சம்பாதிச்சோம், இந்த சொத்தையெல்லாம் இனி என்ன செய்யறது, இவ்வளோ நாள் சம்பாதிச்சு சேர்த்தது சொத்தெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது. அந்தந்த ஈமான், ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான், ஒவ்வொரு மனிதனுடைய தக்குவா, ஒவ்வொரு மனிதர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற அந்த அளவுகோளுக்கு ஏற்றவாறு தான் அந்த நிலை அமையும் நண்பர்களே. ஒரு மனிதன் உலகம் 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 என்று அலைந்து திரிந்து எப்பொழுதும் பொருளாதாரம் 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 என்று அல்லாஹ் ஏவிய இபாதத்துகளை செய்யாமல், அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களையே செய்த ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய மரண நேரம் உலக சம்பந்தப்பட்ட காரியமாகவே தான் இருக்கும். சொத்து என்னாகுமோ, குடும்பம் என்னாகுமோ, நம்முடைய தொழில் என்னாகுமோ, வரவேண்டிய பணமெல்லாம் வருமோ, கொடுக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் யார் கொடுப்பார்கள், இப்படித்தான் அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் அமையும். ஒரு இறை விசுவாசி, எப்பொழுதும் மரணத்தை எதிர்கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இறை விசுவாசி, அவருக்கு அந்த சம்பவம் நிகழும் பொழுது இந்த நபிமொழிகள் எல்லாம் ஞாபகத்திற்கு வரும். அல்லாஹ் இப்படி சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னார்கள், இதுதான் நமக்கு நடக்க போகிறது என்று ஒரு இறை விசுவாசிக்கு மனசு முழுக்க பூரணமாக அல்லாஹ்வை குறித்துள்ள நல்லெண்ணம் தோன்றும். அப்படிப்பட்ட நல்லெண்ணம் தோன்றி மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். இது மூன்றாவது காரியம். நான்காவது, அதுதான் நம்முடைய அமல்கள் எல்லாம் நம்முடைய கைவிட்டு போகக்கூடிய காரியம். இதை மேக்சிமம் யாரும் செய்ய மாட்டாங்க. கேட்கிற நீங்களும் நானும் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான கட்டம் நான்காவது கட்டம். என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மரண நேரம் உங்களுக்கு நெருங்கினால் நீங்கள் உடனடியாக முதல் முதலில் செய்ய வேண்டிய காரியம், மக்களிடத்திலே போய் பரிகாரம் தேடுங்கள் என்றார்கள். மக்களிடத்திலே போய் பரிகாரம் தேடுங்கள். என்ன பரிகாரம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் புகாரியில், 2449வது நபிமொழி, 6534வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது யாருடைய மானத்தோடு விளையாடி இருந்தால், யாருடைய பொருளையாவது நீங்கள் அபகரித்து உரிமை மீறி இருந்தால், தங்கமும் வெள்ளி காசுகளும் பலன் அளிக்காத அந்த மறுமை நாளுக்கு முன்னதாக உலகத்திலே போய் சம்பந்தப்பட்ட மக்களிடத்திலே போய் பரிகாரம் தேடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், மறுமை நாளில் நல்லறம் இருந்தால் செய்த அநியாயம் அளவுக்கு உங்களிடமிருந்து அது பறிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லறத்தோடு நீங்கள் மரணிக்கிறீர்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், நல்லறம், ஆனால் மௌத்தா போறீங்க,
மௌத்தா போறதுக்கு முன்னாடி இந்த சொல்யூஷன், இந்த பரிகாரம் தேடாமல் நீங்கள் மரணித்தால் இந்த நல்லறங்கள் எல்லாம் பிடுங்கப்படும். ஜாக்கிரதையாக இருங்கள். நல்லறம் பிடுங்கப்பட்டு கடைசியில் நல்லறம் தீர்ந்தவுடன் நீங்கள் அடித்த, நீங்கள் வேதனை செய்த, நீங்கள் துன்புறுத்திய, நீங்கள் மானபங்கப்படுத்திய, நீங்கள் பொருளாதாரத்தை ஏமாற்றிய அந்த மனிதனுடைய பாவம் உங்களுடைய தலையிலே சுமத்தப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த பரிகாரம் தேடுகிற விஷயத்தில் பொதுவாக ஒரு இறை விசுவாசி எப்பொழுதும் அதே நிலையில் தான் இருக்கணும். சக்கராத்துடைய நேரம் நெருங்குகிற பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் நமக்கு தேவை. ஆனால் நாமெல்லாம் என்ன தெரியுமா செய்வோம், யார்ட்டையாவது காசு பணம் வாங்கியிருந்தா கடைசி வரையும் கொடுக்கறதே இல்லை. குழுக்கல்ல ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜு கமிட்டியில் குழுக்கல்ல பேர் வந்தோடனே ஊடு ஊடாக போய் கொடுக்குற பணத்துக்கு, திட்டின திட்டுறதுக்கு, பேச்சுற பேசுக்கு, எப்போ ஹஜ்ஜுக்கு போகிறோமோ அப்போ தான் வாங்கின பணத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. எப்போ ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ அப்போ தான் நாம் யாரையாவது பேசியிருந்தா திட்டியிருந்தா போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. தவறு. ஒரு இறை விசுவாசி எப்பொழுதும் செய்ய வேண்டிய கடமை, குறிப்பாக மரண நேரம் நெருங்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்த வழிமுறைகள் இந்த வழிமுறைகள். இந்த வழிமுறையை அல்லாஹ்வுடைய ரசூல் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு என்ன காரணம் பாருங்கள். முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4678 நபிமொழி. இந்த நபிமொழி தொகுப்பு நமக்கு எதை உணர்த்துகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள், தோழர்களே ஒன்றுமே இல்லாதவன் யார் தெரியுமா, ஒன்றுமே இல்லாதவன் யார் தெரியுமா? தோழர்கள் சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், யாரிடத்தில் தங்கம் வெள்ளி காசுகள் இல்லையோ, சொத்துக்கள் இல்லையோ, அவர்கள்தான் ஒன்றும் இல்லாதவர்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அல்ல, திவாலானவர்கள், திடீரென இழந்தவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள். ஒரு சில பேர்த்த பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஏழையாகவே இருப்பாங்க. அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல ஒன்றும் இல்லாதவர்கள் என்று. எல்லாம் இருந்தது, திடீரென ஒரு பூகம்பம் வந்தது, காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா திவாலா நிற்கிறோமா இல்லையா. எல்லாம் இருந்தது, பயண நேரத்தில் எல்லாம் இழந்து விட்டு திடீரென நிற்கிறார்களா இல்லையா. இருந்ததை இழந்தவன் தான் திவாலானவன். ஒன்றும் இல்லாமல் காலமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு சொல்லப்படக்கூடிய நபிமொழி அல்ல. இருந்து திடீரென இல்லாமல் போனவன் யார் தெரியுமான்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் யார சொல்லலாம், வசதி வாய்ப்பை தானே சொல்லுகிறீர்கள். அல்ல, ஒரு மனிதன் மறுமை நாளில் தொழுகையோடு வருவான், ஜக்காத்தோடு வருவான், நோன்பு வைத்த நிலையில் வருவான். அதே நேரத்தில் அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வாசகங்களை பாருங்கள். அவன் ஒரு மனிதனை திட்டியிருப்பான், அவன் ஒரு மனிதனை அவதூறு பேசியிருப்பான், அவன் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பிடுங்கியிருப்பான், அவன் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பான், அவன் ஒரு மனிதனை அடித்திருப்பான், அவன் ஒரு மனிதனை மானபங்கப்படுத்தியிருப்பான். இப்படி எல்லோரும் வருவார்கள் மறுமை நாளில். ஆனால் இவனோ அல்லாவிடம் ஒரு கட்ட விசாரணை முடிந்து, இன்ஷா அல்லாஹ் மறுமையுடைய பாடத்தில் விரிவாக பார்ப்போம், ஒரு கட்ட விசாரணை முடிந்து சொர்க்கத்துடைய வாசலில் இந்த அடியான் நின்று கொண்டிருப்பான். அதுதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. அந்த அமல்களை எல்லாம் வைத்து தராசில் எடை போட்டு நன்மை தட்டு அதிகரித்து அந்த அமல்களை எல்லாம் கையிலே வைத்து சொர்க்கத்துடைய வாசலில் திறந்தால் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்காக சொர்க்கத்திற்கு வெளியே நிற்பான். அதே போல பாவச்சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு நரக வாசலுக்கு வெளியே அந்த கூட்டம் அங்கே நிற்பார்கள், சொர்க்கவாசி இங்கே நிற்பார்கள். இப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருந்ததை உடனடியாக இழந்தவன் யார் தெரியுமா, திவாலானவன் யார் தெரியுமா? கண் மூடி திறக்குவதற்குள் நரகவாசி இங்கே நிற்பார்கள், சொர்க்கவாசி அங்கே நிற்பார்கள். அதுதான் மிக முக்கியமாக இறை விசுவாசிகள் கவனிக்கப்பட வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி உங்களால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் மறுமையிலே வருவார்கள். யா அல்லாஹ் என்னை அடித்தான், அடித்த அளவை அல்லாஹு தஆலா எடை போடுவானாம். அதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசும்போது நபித்தோழர் எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அடிமை உண்டு, கோபம் வரும் பொழுது நான் அவனை அடிப்பதும் உண்டு. இவையெல்லாம் அல்லாஹு தஆலா கேட்பானா மறுமையில்? என்னுடைய அடிமை, நான் காசு கொடுத்து வாங்கிய அடிமை, நான் எஜமான், நான் அடிப்பேன் கோபம் வரும் பொழுது, அவர் குறும்புத்தனம் செய்யும் பொழுது. இவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே விசாரிப்பான் என்கிறீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம், நீ அடித்த அளவையும் அல்லாஹ் எடை போடுவான், எதற்காக வேண்டி அடித்தீர்களோ அவருடைய அடிமையுடைய குற்றத்தையும் அல்லாஹ் எடை போடுவான்.
அடித்ததும் குற்றமும் சமமாக இருந்தால் நீ தப்பிப்பீர், அடித்தது கூடுதலாக இருந்தால் நீங்களும் தப்பிக்க முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மறுமையை பயந்தவர்கள் முஸ்லிம்களாக எண்ணாமல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திட்டுகிறவன் வருவான், அல்லாஹ்வுடைய அல்லாவே என்னை திட்டினான், நன்மையோடு சொர்க்கம் செல்ல போகிறானே என்பான். உடனே அல்லாஹ் திட்டுவதை எடை போடுவான், அந்த திட்டுதலுக்குண்டான நன்மையை கொஞ்சம் அவனிடமே இருந்து எடுங்கள் என்பார்கள். ஒரு 40 வக்த் தொழுகையோ ஒரு வருஷ தொழுகையோ அல்லாஹ் தஆலா எடுக்க சொல்லுவான். திரும்ப வருவான், யா அல்லாஹ் பொருளாதாரத்தை வாங்கினான், கேட்க போனே ஆளை வச்சு மிரட்டினான், அடித்தான், பொருளாதார மோசடி செய்தான், அப்படியா அவருடைய நோன்பை கொஞ்சம் எடுங்கள். யா அல்லாஹ் என்னை மானபங்கப்படுத்தினான், அவருடைய ஜக்காத்தை கொஞ்சம் எடுங்கள். அப்படி எடுத்து 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 கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள், கணக்கு தீர்க்கப்படுகிற நேரம் வரை அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கும், நன்மைகள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நன்மையுடைய தாள் எந்த நன்மையும் இல்லாத அளவுக்கு வெள்ளை தாளாக மாறிவிடும். இனி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்பொழுதும் 2-3 பேர் வருவார்கள், யா அல்லாஹ் வரதட்சணை வாங்கி இந்த பாவி என்னை கல்யாணம் பண்ணி கொடுமை செஞ்சா, உமா கறி வருவா, யா அல்லாஹ் பொண்டாடி பேச்ச கேட்ட சோறு தண்ணி தராமல் அடித்து என்னை துன்புறுத்தினா, தாய் வருவா, நண்பர்கள் வருவார்கள், மக்கள் வருவார்கள், அல்லாஹு தஆலா நன்மை உண்டுமா என்று கேட்பான். இல்லை, உங்களிடத்தில் என்ன உண்டு, வெறும் பாவத்து செய்து நரகத்துக்கு போகிறதுக்கு நிற்கிறாங்க அவங்கெல்லாம், அவரிடத்தில் தீமைகள் இருக்கிறது, தீமைகளை எல்லாம் எடுத்து தீமை செய்யாத இவனுடைய தலையிலே சுமத்தி இவனை நரகத்திற்கு முன்னாலும் அவர்களை சொர்க்கத்திற்கு முன்னாலும் நிறுத்துவானே அல்லாஹ், அவன்தான் திவாலானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மரண நேரம் நெருங்குகிற பொழுது ஒவ்வொரு இறை விசுவாசியும் பரிகாரம் தேடுங்கள், மக்களிடத்திலே போய் பரிகாரம் தேடுங்கள், இல்லாவிட்டால் எதை கொண்டு சொர்க்கம் செல்வதற்காக சக்கராத்துடைய நேரத்தில் மரணத்திலே இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு மறுமையில் பயன் தராது, அழிந்து போகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். நாம் உயிரோடு வாழும் பொழுது மனித உரிமை மீறலில் ஈடுபடாமல் நாம் செய்த இபாதத்தை நாம் யாருக்கும் கொடுக்க கூடாது. நாம் செய்கிற இபாதத்து நமக்கு தான், நாம் செய்கிற இபாதத்தை கொண்டு நாம் சொர்க்கம் போகணுமே தவிர, நாம் செய்கிற இபாதத்தை கொண்டு இன்னொரு மனிதன் சொர்க்கம் போனால் என்ன இபாதத்து இந்த இபாதத்து? ஆகவே உரிமை மீறலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சரி, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில் பாருங்கள், இப்படி சொன்ன ரஹமத்தில் ஆலமீன் எப்படி நடந்தார்கள் என்பதை நம்ம நீங்கள் கவனிக்கணும். எப்படி நடந்தார்? அவருக்கு சக்கராத்துடைய வேதனை வந்து தொடர்ந்து ஒரு வார காலம் நோய்வாய்ப்பட்டு மரணித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணிப்பதற்கு முன்னதாக தலையில் ஒரு சிவப்பு துண்டை கட்டி ஃபலல் இப்னு அப்பாஸே என்று அழைத்தார்கள். என்ன யார ரசூலல்லாஹ், என்னுடைய கையை பிடித்து பள்ளிக்கு கொஞ்சம் அழைத்து செல்லுங்களேன். சரி யார ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து சென்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியினுடைய மிம்பரின் மீது ஏறினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பரின் மீது ஏறி அமர்ந்தார்கள். அமர்ந்து மக்களை பார்த்து சொன்னார்கள், நான் இப்பொழுது உங்களிடத்தில் கணக்கு தீர்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், பரிகாரம் தேடி வந்திருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் யாரையாவது அடித்திருந்தால் இதோ இந்த முஹம்மதை உங்களிடத்தில் இப்பொழுது ஒப்படைக்கிறேன் என்று மேலாடையை கலட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியிலே அமர்கிறார்கள். ஃபலல் இப்னு அப்பாஸ் அவர்களே, மக்களை எல்லாம் சப்தம் போட்டு எனக்கு முன்னால் அமர சொல்லுங்கள், என்னால் பேச முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னால் குரலை உயர்த்தி பேச முடியாது, மக்களை எல்லாம் கொஞ்சம் சப்தம் போட்டு எனக்கு முன்னால் வந்து அமர சொல்லுங்கள். அமர்ந்தார்கள். தோழர்களே, நான் யாரையாவது அடித்திருந்தால் இதோ என்னை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன், அடித்து பழிதீர்த்து கொள்ளுங்கள். யாரையாவது நான் திட்டியிருந்தால் என்னை திட்டி நீங்கள் பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கதிகலங்கி போய்விட்டார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள், நான் குரோத எண்ணம் உடையவன் அல்ல, உங்களுக்கு தெரியும், நான் பழி வாங்கும் குணமுடையவனும் அல்ல, உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு எனக்கு அதிக விருப்பமுடையவர் யார் தெரியுமா, என்னை பழி வாங்குகிறவர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பழி வாங்குகிறவர் என்றார்கள் இந்த முஹம்மது, அவரிடத்தில் கணக்கு தீர்ப்பவரை அதிகம் அதிகம் நேசிக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி முடித்தவுடன் லுஹுருடைய நேரம், மிம்பரில் இருந்து கீழே இறங்கி லுஹுர் தொழுதார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
லோகர் தொழுது மீண்டும் மிம்பருக்கு மேல் ஏறி எல்லோரும் கொஞ்சம் அருகிலே வாருங்கள், இப்போ ஃபதர் இப்போ அப்பாசே அறிவிப்பு செய்யுங்கள். மீண்டும் மக்கள் நெருக்கமாக வந்தார்கள். மீண்டும் இரண்டாவது முறை, முகம்மதை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன், பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் தீர்க்கப்பட வேண்டிய காரியம் இவைகளெல்லாம், இவைகளெல்லாம் உலகத்தில் தீர்க்கப்பட வேண்டிய காரியம். இந்த முகம்மதாகிய நான் பரிசுத்த தன்மையோடு உள்ளத்தில் எந்த கசப்பும் இல்லாமல், உள்ளத்தில் எந்த கசடும் இல்லாமல், உள்ளத்தில் எந்த வேதனையும் இல்லாமல் பரிசுத்த ஆன்மாவோடு சந்தோஷத்தோடு இந்த உலகத்திலே இருந்து நான் மரணிக்க விரும்புகிறேன், நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரியாத நிறைய மக்கள் உண்டு. வாளால் இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்றும், கொடூரத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்றும், ஆட்சியின் கீழ் இருக்கிற பிற மதத்தவர்களிடத்திலே கொடூர தன்மையோடு கொடுஞ்செயலில் ஈடுபட்டு மக்களை கொடுமை செய்தார்கள் என்றெல்லாம் வரலாறு தெரியாதவர்கள், தவறாக அல்லாஹ்வுடைய ரசூலை புரிந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் மக்களிடத்தில் ஆற்றிய இறுதி உரை இன்று வரை அவருடைய வாழ்க்கை குறிப்பு கிதாபுகளிலே, ஹதீஸ் புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். மரண நேரம் நெருங்கும் பொழுது பரிகாரம் தேடுங்கள், மக்களிடத்தில் போய் கணக்கு தீர்த்து கொள்ளுங்கள், உலகத்திலேயே முடிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டாலோ அங்கே வருவார்கள் இவர்களெல்லாம். இந்த உலகத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட கணக்கு தீர்க்கப்படாவிட்டால் அங்கே வருவார்கள் என்றார்கள். இந்த உரையினுடைய தொடரில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது விரும்பத்தகாத மானக்கேடான காரியத்தை செய்தவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் என்றார்கள். ஒரு நபித்தோழர் அந்த உரையினுடைய தொடக்க முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4678 நபிமொழி உண்டா இல்லையா, அவருடைய தொடரில் அவர்கள் நபிமொழியிலே வாசகத்தை பாருங்கள். ஒரு நபித்தோழர் எழுந்து சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் அதிகம் பொய் பேசுகிறேன், நான் ஒரு முனாஃபிக் தன்மையோடு இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று எழுந்து நின்று சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில் இருக்கிறார். உமர் அவர்கள் எழுந்து சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஒரு இறை விசுவாசி தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ளக்கூடாது, இவர் ஏன் அவரை தன்னை தாழ்த்தி வெளியே இப்படி பகிரங்கமாக பேசி கேவலப்பட்டு போகிறார்? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கத்தாவின் மகனே, உங்களுக்கு தெரியுமா, கியாம நாளில் லட்சோப லட்ச கோடான கோடி மக்கள் மத்தியில் அல்லாஹு தஆலா இந்த குற்றத்தை பகிரங்கமாக விசாரித்தால் அவருக்கு எவ்வளவு கேவலம் ஏற்படும், அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒன்றும் அல்ல, நீங்கள் அமருங்கள் என்று சொல்லி அந்த தோழருக்கு, அல்லாஹுவே அவர் எப்பொழுதும் வாய்மையோடு நடக்க நீ உதவி செய், உள்ளத்தில் இருக்கிற நிஃபாக்கை நீ அகற்றியா அல்லா என்று அந்த தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படியானால் நான்காவதாக, மரண நேரத்தை நெருங்குகிற அன்பர்கள் தாய்மார்கள் குன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மிக அதிக கவனத்தோடு கவனிக்க வேண்டும். மரண நேரம் நெருங்கும் பொழுது எதை கொண்டு சொர்க்கம் சொல்ல போகிறோமோ, எதை கொண்டு மலக்குமார்கள் நற்செய்தி சொல்லி இப்போ உயிரை வாங்க போறார்களோ, அது நமக்கு தன்னிறைவாக இருக்க வேண்டும். நமக்கு மறுமை நாளிலே நரகம் கிடைக்க கூடாது. நாம் செய்கிற இபாதத் நமக்கு வேண்டும், செய்கிற இபாதத்தை பாதுகாக்க பழக வேண்டும், செய்கிற இபாதத்தை பிறருக்கு கொடுக்க பழகினால் அதற்கு பேர் இபாதத்தே அல்ல. அப்ப மரண நேரம் நெருங்கும் பொழுது நாலாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறையில் முக்கியமானது, மக்கள் மத்தியிலே போய் கணக்கு தீர்க்க வேண்டும், பரிகாரம் தேட வேண்டும், ஏதாவது அநியாயங்கள் புரிந்திருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்களிடத்திலே போய் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இது மிக முக்கியமாக நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அன்பர்களே. இனியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் உள்ளவர்கள் பேண வேண்டிய இன்னும் ஒரு சில முக்கியமான காரியங்கள் உண்டு. அந்த மரண நேரத்தில் அருகில் நிற்பவர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இன்னும் ஒரு சில முக்கியமான நினைவூட்டல் சம்பவங்களும் உண்டு. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.